ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு. அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு. வேலவன் ஸ்டோருக்கு வாங்க. நிஜமா சொல்றேன், நீங்க மனசு நிறைஞ்சுதான் இங்க இருந்து போகும். நம்பர் ஒன் மாநில ஆதார பிரச்சனைகள், விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் இந்த மணல் என்பது ஒரு காரணமாக இருக்கிறது. மணல் இருந்தாதான் ஆத்துல நீர் நிற்கும், கீழே வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் ஆகும். ஆனால் அனுமதிக்கப்பட்ட இடங்களை விட மிக மிக அதிகமான அளவில் தமிழகத்தில் மணல் கொள்ளை நடந்திருக்கிறது. அரசாங்கத்திற்கு சரியாக வருமானம் வராமல் அதில் இடையில் இருப்பவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் சாப்பிட்டிருக்காங்க. இது பற்றி விவாதிப்பதற்கு தமிழகம் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலம், இந்தியாவுக்கே வழிகாட்டுற மாநிலம் எல்லாம் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி ஏன் விவாதிக்க மறுக்கிறார்கள்? இது பற்றி ஏன் தமிழக அரசு விளக்கம் கொடுக்க மறுக்கிறது? எதற்கெடுத்தாலும் மாநிலத்திற்கு சுயாட்சி இருக்கு, மாநிலத்துல நாங்க வந்து எங்களோட விஷயத்துல தலையிடுறாங்கன்னு பேசுற திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர்கள், அமலாக்கத்துறை மாநில ஆட்சி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு சம்மன் அனுப்பி இன்று மாநில அரசோட அதிகாரத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு பதில் கேட்கிறாங்களே, அப்ப இதற்கான விளக்கத்தை ஏன் தமிழக அரசு அழைக்க மறுக்கிறது? அதனால் மணல் கொள்ளை விஷயத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமலாக்கத்துறை எடுக்கின்ற நடவடிக்கை தொடர்பாக வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நீர்வளத்துறை சார்பாக எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு அழகான கப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு கப்பு கொடுத்திருக்காங்க, தெரியுதுங்களா? ஒரு காலி கப்பு கொடுத்திருக்காங்க. தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், வரக்கூடிய காலத்துல இந்த கப்புல மணல் நிரப்பி நம்மோட வருங்கால தலைமுறைக்கு இதுதான் மணல்ல காட்டாம இருக்கிற சூழலை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள்